குடியரசு தின விழா அணிவகுப்பில் தமிழக அலங்கார ஊர்தியை நிராகரித்த மத்திய அரசிற்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து கேப்டன் விடுத்துள்ள அறிக்கையில் வேலு நாச்சியாரின் பிறந்த நாளன்று அவரது பெருமையை பேசும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு குடியரசு தின விழா அணிவகுப்பில் வேலு நாச்சியார் போன்ற தலைவர்கள் இடம்பெற்றுள்ள தமிழக அலங்கார ஊர்தியை நிராகரித்தது எந்த விதத்தில் நியாயம் என கேள்வி எழுப்பியுள்ளாா் மேலும் தமிழகத்தின் போர்திகளை நிராகரிப்பது ஒட்டுமொத்த தமிழகத்தை நிராகரிப்பதற்கு சமம் என தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் அதிகபட்சம் உள்ளதாக கூறும் பிரதமர் மோடி திருவள்ளுவரை பற்றி பேசுவதும் வணக்கம் தமிழகம் என உரையை தமிழில் தொடங்குவதும் தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் போற்றக்கூடிய விஷயம் என கேப்டன் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரத்தில் குடியரசு தின விழா அணிவகுப்பில் தமிழக அலங்கார ஊர்தியை நிராகரிப்பது கண்டனத்திற்குரியது என்றும் இந்த விவகாரத்தை மத்திய அரசு கவனத்தில் கொண்டு குடியரசு தின விழா அணிவகுப்பில் தமிழக அலங்கார ஊர்தியை பங்கேற்க அனுமதிக்க வேண்டும் என கேப்டன் குறிப்பிட்டுள்ளார்